ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம அக்பர் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆடுகளுக்கு சில டைம் தாடைக்கு கீழே ஒரு கட்டி மாதிரி வரும், அது கட்டியை பத்தின விவரங்களும் அந்த அதுக்குரிய மருத்துவ முறைகளும் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு சொல்லி தர போறோம். கவனமா வீடியோக்குள்ள ஆராய்ஞ்சு பாருங்க. ஆடுகளுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அந்த கட்டிக்கு பேர் வந்து லிம்பாடென்டிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோய்க்கு பேர் லிம்பாடென்டிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கியூரபிளா நான் கியூரபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா நான் கியூரபிள் டிசீஸ் தான். அது கியூரபிள் அப்படின்னு நம்ம வந்து இதுவரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. எதனால அப்படின்னா, அதை வந்து ஆப்ரேட் பண்ணி தான் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவாகவே கட்டி சரியாச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த அதுக்கு பேர் நீர் கட்டின்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த தொண்டையில எதனால வருதுன்னா, கிருமிகள் ஐ மீன் வைரஸ் அது போய் ஸ்டாக்னேட் ஆகி அது ரொம்ப கெட்டியா நிக்கிறதுனால அந்த ஆடுகளுக்கு வந்து அந்த தொண்டையில கொஞ்சம் கட்டியா ஒரு மாதிரியா நீர் மாதிரி கொலகொலன்னு இருக்கும். அதுவே கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது சலம் வச்சிடும், அது அறுத்துதான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது தொண்டையில மட்டும்னு இல்ல, உடம்புல இருக்கிற எல்லா பாகங்கள்லயும் ஆடுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம வீடியோல தொண்டையில வந்து அந்த லிம்பாடென்டிடிஸ் வந்த ரெண்டு குட்டிங்களுக்கு நம்ம வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற முறைய உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை பாருங்க. இந்த ஆடுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு கீழே, அதாவது வாய்க்கு கீழே வந்திருக்கு. இது வந்து கொலகொலன்னு இருக்கும், நீர் கட்டி மாதிரி இருக்கும். இது பார்க்க வந்து வேனக்கட்டி மாதிரி தெரியும், ஆனால் அது வேனக்கட்டி மாதிரி கட்டியாக இருக்காது. இது கொலகொலன்னு தண்ணியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சூடம் இருக்கு இல்லையா கற்பூரம், அதை வந்து நல்லா நுணுக்கி மாவு மாதிரி ஆக்கி அந்த கட்டி இருக்கிற இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணணும். ஐ மீன் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து அது அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். பகலில் நைட்டில் ஒரு தடவை, பகலில் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்த நாள் இந்த கட்டி இருக்கிற இடமே தெரியாமல் தடையமே இல்லாமல் மறைஞ்சிடும். அப்படி மறையலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்டியை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும். கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். டாக்டர் வந்து அதில் ஒரு சின்ன பிளேடு வச்சு அதை லைட்டாக கீறி அதில் இருக்கிற சலவம் போன்ற கிருமிகளை வந்து வெளியே அகற்றி அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கட்டிகள் வந்துச்சுன்னா பதட்டப்படாதீங்க, கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போனால் சீக்கிரம் சரி. நேரத்தை செலவழித்து எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த மருத்துவ முறையில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்கள் சேனலை வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து சொல்லுங்கள். அது போக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். இந்த கிளைமேட் காரணமாக நம்ம ஆடுகள் எடுக்காமல் இருந்தோம், இப்போ நம்ம பண்ணையில் ஆடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடுகள் தேவைப்படுறவங்க நம்ம கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.